கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தோத்திரமும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்பதே. பாபிலோன் சிறையிருப்பிலே இஸ்ரவேல் மக்கள் சிக்கி தவித்த பொழுது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண் என்று ஜெபித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன? அவர் பிதா, நாம் பிள்ளைகள். அவர் குயவன், நாம் களிமண். அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். அவர் தலை, நாம் சரீரம். அவர் மேய்ப்பன், நாம் ஆடுகள். அவர் மூளைக்கல், நாம் அவரால் எழுப்பப்பட்ட மாளிகைகள். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. இப்படி எத்தனைய உறவுகள் கடவுளுக்கும் நமக்கும் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட மேன்மையான, வல்லமையான உறவு முறையில் நாம் நிலைத்து நிற்க முடியாதபடி பாவமும் அக்கிரமும் துணிகர செயல்களும் நம்மை கடவுளோடு உள்ள உறவிலிருந்து பிரிக்கிறது. இன்று அநேகருடைய வாழ்க்கை உடைந்து கிடக்கிறது. பிரிவினைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், உள்ளங்களில் ஆழமான காயங்கள் போன்றவை குடும்பத்தை அலைக்கழிக்கின்றன. சாத்தான் குடும்பங்களை உடைப்பதில் மும்முரமாய் கிரியை செய்கிறான். இன்னும் அநேகருடைய குடும்பங்கள் சிறையிருப்பில் இருக்கின்றன. பாவ அடிமைத்தனத்திற்குள் சிக்கி சீரழிகின்றன. கடன் பிரச்சனைகள் உண்டு, பில்லி சூனிய போராட்டங்கள் உண்டு. இப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வளைந்து கொள்ள முடியாத களிமண்ணாக நிர்பாக்கியமான நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ பரம குயவன், உடைந்த வாழ்க்கையை மீண்டும் வளைந்து உருவாக்கக்கூடியவர். களிமண் பாத்திரங்களாகிய நமக்கு அவர் எவ்வளவாக இரக்கம் பாராட்டி இருக்கின்றார். கர்த்தர் நம்மேல் பாராட்டின கிருபையை ஒரு விசை எண்ணி பார்ப்போம். கிருபை என்ற வார்த்தைக்கு தகுதியில்லாதவர்கள் மேல் காண்பிக்கப்படும் தேவ தயவு என்று அர்த்தம். நம்மை நேசித்தது அவர் கிருபை, நம்மை தேடி வந்தது அவர் கிருபை, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது அவர் கிருபை, நம்முடைய பாவங்களை மன்னித்தது அவர் கிருபை. பாவக்கட்டுகளில் நாம் இருந்தாலும் நம்மை வேண்டாம் என்று அவர் தள்ளிவிடவில்லை. மனுக்குலத்தை மீண்டும் வணைய விரும்பி நமக்காய் சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்தார். கர்த்தருடைய கரம் உடைந்து போன பாத்திரங்களை மீண்டும் வணைந்து கனமுள்ள பாத்திரங்களாக, மகிமையுள்ள பாத்திரங்களாக மாற்றக்கூடியது. கர்த்தாவே, நான் களிமண், என் வாழ்க்கையை வணையும் ஆண்டவரே என்று கதறும்போது கர்த்தர் நம்மை வணைந்து உருவாக்கி மகிமைக்குரிய பாத்திரமாக நம்மை ஏந்தி கொள்வார். இப்படி நம்மை தாழ்த்தி நம் நிலையை உணர்ந்து ஆண்டவரிடம் நம்மை அறிக்கையிட்டு கனமுள்ள பாத்திரமாக, மகிமையுள்ள பாத்திரமாக நாம் மாற கர்த்தர்தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்கள் நல்ல ஆண்டவரே, பாவத்தின் பிடியிலிருந்து மீள முடியாமல் தவிக்கும் எங்களை கண்ணோக்கி பாரும். தவறு என்று தெரிந்தும் நாங்கள் செய்யும் பாவங்களிலிருந்து விடுபட்டு மனம் திரும்பி வாழ விரும்புகிறோம். எங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டித்து விடாமல் உடைந்த பாத்திரமாகிய எங்களை எடுத்து பயன்படுத்தும். மீண்டும் பாவத்தில் சோதிக்கப்படாமல் எங்களை தகுதிப்படுத்தும், குணப்படுத்தும், வழிநடத்தும் ஆண்டவரே. ஆமேன்.